ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வ்ளாக் வந்து மண்டே இதுவும் எடுத்ததுங்க. மண்டே இதுவும் மணி வந்து எனக்கு தேங்காய்பால் சாதமும் சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதை எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன், கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். மண்டே மார்னிங்கே வந்து கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டேங்க. காற்று கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. மிட் நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணிக்கு மேலே சரியான காற்று, வெளியே இருந்த பக்கெட்லாமே உருள்ற சவுண்டு கேட்டு கொஞ்சம் எனக்கு சரியாக தூக்கம் வரல. நானும் அந்த அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா வந்து இட்லி ஊற்றி கொடுத்துருந்தாங்க. தம்பிக்கு மட்டும் ஸ்கூலுக்கு வந்து டிஃபன் வந்து செஞ்சு கொடுத்து விட்டேன். நீதான் கேட்ட. நான் போன வாரத்து வீடியோலயே வந்து ஃப்ளச்சர் ஸ்டோரை பத்தி சொல்லியிருக்கேங்க. ஆனால் தெரியாதவங்களுக்காக ஒன்ஸ் அகேன் நான் வந்து ஃப்ளச்சர் ஸ்டோரை பற்றி சொல்கிறேன். ஃப்ளச்சர் ஸ்டோர் அப்படின்றது இன்ஃப்ளூயன்சர் வந்து என்ன ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ராடக்ட்டை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தாங்க. இதில் அவங்க ப்ராடக்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நாட் பேயபிள்ங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்சர் வந்து அவங்க வந்து பிலீவ் அண்ட் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் ஃப்ரெண்டில் வந்து லிங்க்கை ஆட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் சேவ் பண்ணி அப்புறம் கூட வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கான ஃப்ளச்சர் ஸ்டோரில் என்னோட ரெக்கமெண்டேஷனை வந்து நான் சேர்த்துருக்கேன். சரி வாங்க, இந்த வாரத்துக்கான என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வாரம் ஆரோக்கியோட பியூர் கவுகியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆரோக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா 100% பியூரான கவுகி தான். இதில் வந்து நியூட்ரிஷனும் ரிச் ஃப்ளேவர் அண்ட் அரோமாவும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ண கிடையாது. இந்த கீ கிருஷ்ண பிறந்த தேசத்திலிருந்து இன்டர்நேஷனல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் பண்ணி வருது. இது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணி தேவையான ஃபேட்டையும் விட்டமினையும் தருது. நமக்கு சில தோஷம், உடல் ரீதியாக வரக்கூடிய டைஜஷன் பிரச்சனையும் சரி பண்ணி ஆயுர்வேதாவில் இருக்க மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸையும் உருவாக்குது. நீங்களும் மறந்துடாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இந்த ஃப்ளச்சர் ஸ்டோரோட லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து பெப்பர் சிக்கன், சிக்கன் கிரேவி, தேங்காய் பால் சாதம். நீ தான் கேட்டுக்கிட்டே இருந்த ரொம்ப நாளா. எனக்கு வாயெல்லாம் புண்ணா இருக்கு, அதனால தேங்காய் பால் சாப்பிடணும் போல இருந்துச்சு. பெப்பர் சிக்கனுக்கு இன்னைக்கு ஆக்சுவலா வந்து வறுத்து அரைக்க போறேன். அதாவது தேங்காய் பால் சாதம் பெப்பர் சிக்கனுமா? கிரேவி, பெப்பர் சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவி, சிக்கன் பெப்பர் சிக்கன், தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதம் செஞ்சிருக்கியா? நீ செஞ்சிருக்கேன், ஒரே உடவு வந்து செஞ்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேப் ஆனா. பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, மசாலா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மிளகா 1 டேபிள் ஸ்பூன், அது கூட வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி, கொஞ்சமாக வந்து சீரகம், அது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து உள்ளே போட்டு வந்து நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு சின்ன சைஸ் பட்டையும் உள்ள ஆட் பண்ணிக்கணும். நம்ம வறுத்து ஆற வச்சுருந்ததை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்து அடித்து எடுத்துக்கலாம். நம்ம சிக்கனில் வந்து கொஞ்சம் நான் வந்து போன்லெஸ்ஸாக தான் வந்து எலும்பு இல்லாததான் தனியாக எடுத்து போட்டுட்டு அதை தனியாக கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இப்போ நம்ம அரைச்ச மசாலா பொடியை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணி லைட்டாக வந்து பரட்டி வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் வந்து அதை அப்படியே ஊறட்டும். சரி வாங்க, இன்றைக்கி நான் தேங்காய் பால் சாதம் வந்து எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எப்பயுமே வந்து குக்கரில் தாங்க தாளிச்சு விடுவேன். இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் சூடாகட்டும், அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு 2 துண்டு சின்ன சைஸ் பட்டை, அது கூட வந்து 4 கிராம்பு, அது கூட ஒரு ஏலக்காய், இதெல்லாம் உள்ளே போட்டு நல்லா வந்து தாளிச்சுக்கலாம். அன்னாச்சி பூ இருந்தால் போட்டிருந்துருக்கலாம். அன்னாச்சி பூ என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சி உடஞ்சி தான் இருந்துச்சு, அதையும் வந்து 2 பீஸ் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பை ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை எடுத்து நல்லா கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஏன் கரண்டியை மாற்றிட்டேன்? இது பிடிக்கிற பேசவ பத்தல பாஸ்மதி ரைஸ். ஏன் பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கோம்ல? எப்போ செஞ்சுருப்பான்? இல்லை பிரியாணி செஞ்சுருக்கீல்ல? செஞ்சுருக்கேன், அது சீரக சம்பா தான். ஓ, சீரக சம்பா. இது பாஸ்மதியா? பாஸ்மதினா அந்த நீலனி. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாவை 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வந்து வதங்க விட்டுறலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அரிசி அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 படி எடுத்திருக்கேன், அப்படின்னா வந்து 1 kg அப்படியே வந்து நான் போட்டு இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அப்படின்றனால பெரிய கரண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு வாசம் வந்து போகிற அளவுக்கு வந்து நல்லா பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஒன்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பிடி புதினா, கொஞ்சம் வந்து மல்லித்தலை, கருவேப்பிலை கொஞ்சமாக,
தக்காளி ஒரு சின்ன சைஸ் பழமா ரெண்டு பழம் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் பெருசு பெருசா தான் கட் பண்ணி போடணும். தக்காளி போடணுமா? ஆமா, சும்மா கொஞ்சமா போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கூட போடலாம். முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டே வந்து என் நெய்யில் வந்து வதக்கி உள்ளே போட்டிருக்கணும், நான் போட வந்து மிஸ் பண்ணிட்டேன். சரி இப்போ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முந்திரி மட்டும் தனியாக வந்து நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு தேங்காய் வந்து ஃபுல்லாக எடுத்து அத்தை வந்து எனக்கு பாலாக எடுத்து கொடுத்துட்டாங்க. அது கூட வந்து கொஞ்சம் பத்தாதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு. மூணு செம்பு அளவுக்கு வந்து தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு கால் செம்புக்கு வந்து கொஞ்சமாக நம்ம நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு லைட்டாக வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக தான் போட்டிருந்தேன். இப்போ தான் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தியே வந்து உப்பு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் போடணும், கொஞ்சம் போடணும். கலந்து ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி பண்ணணுமா? அதுக்கப்புறம் தான் அரிசி பண்ணணும். அரிசி போட்டால் முடிஞ்சு. பரவாயில்ல, ரெசிபி சின்ன சிம்பிளாக தான் இருக்குது. அடுத்து சிக்கன் பண்ண போறியா? சிக்கன் கிரேவிக்கு. சிக்கன் கிரேவி அப்புறம் பெப்பர் சிக்கன் பாருப்பா. கேட்டனால பாவம் பார்த்து கொதிச்சிருச்சு தேங்காய் பால். இந்த ஸ்டேஜ்ல அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சேன், அதனால கண்ணு தட்டுல போட்டு தண்ணி வடிச்சாச்சு. ஃபேம்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டு அப்புறம் லோ ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் வைக்கணும். ஓ, ஆனா அது போட்டேனே அப்படி பிரியாணி மாதிரி சரிக்குது. சாப் அந்த அரிசியோட இதுவும் அப்படிதான். நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுக்கோம்ல, அதனால பிரியாணி வாசனை அடிக்குது. நான் செஞ்சு பாப்போம். கரெக்டான ஃபேம்ல கரெக்ட்டா கொதிக்க வச்சினா கரெக்ட்டா இருக்கும். கடை பிரியாணி மட்டும் இருக்கு. இது என்ன சொல்லிருக்காங்க, அந்த இதுலயே 30 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்லயும் லோ ஃபிளேம்ல ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். தம் மாதிரி நம்ம அடக்கி இந்தியா கிட்ட அப்படியே போட்டாச்சு. அப்படிதான் பண்ணணும் போல. ஆனா ரொம்ப கிளற கூடாது, உடைஞ்சிரும் அரிசி. கிளறிட்டே இருக்க கூடாது. அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு சொல்லணும். கப் தண்ணி நம்ம ஊத்தணும். ஒரு கப்புக்கு ஒரு டம்ளர், ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் எப்பயும் நம்ம வேஷஸ்ல ஊத்துற மாதிரி 6-7 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லயும் அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு கொஞ்ச நேரம் வந்து வேகணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி தின்றணும். அது கொஞ்ச நேரம் வேகட்டும். சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடு டக்குன்னு. இந்த பண்றேன். அதுதான் வெங்காயம் வதக்கி வச்சிருக்கேன்ல, ஆறட்டும். நான் ரெடி ஆயிச்சா இந்த தம் போடணும்ல, இந்த அந்த தொட்டுப்பார் லைட்டா வந்து வேக வேகையா இருக்கும். தம் போட்டா சரியா போதும். லாஸ்டா ஃபைனலா? லாஸ்டா ஃபைனலா ஊத்திக்கலாம். தம் இதான் தம்மா? ஆமா. அப்படியே லோ ஃபேம்ல ஆஃப் பண்ணிடணுமா? ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அதனா இது ரெடி. பெப்பர் சிக்கன் ரெடியா? செஞ்சிட்டே இருக்கேன். சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் நல்லா வேகட்டும். இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா குழம்புக்கு வேணுன்றதையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் மசாலா பொடி போட்டு தான் ஆக்சுவலாக வந்து குழம்பே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட பெப்பர் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கனில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தா பேலன்ஸ் இருக்க பொடி எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா வந்து கிளறிடணும். ஃபைனலாக வந்து மல்லித்தலை தூவி வந்து இறக்கிட்டோம் அப்படின்னா செம டேஸ்டான வந்து பெப்பர் சிக்கனும் ரெடி ஆயிரும். சிக்கன் கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? பாசமா இருக்கு மீனா. மீனா இனிமேல் அடிக்கடி செஞ்சுக்கணும் மீனா. சாப்பாடுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ரைஸில் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வந்து வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையே செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அதான் வந்து குழஞ்சி போயிடுமோ அப்படின்ற பயம் இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு வந்துருந்துச்சு. சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம். எடுங்க 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 எடுங்க.
ஆக்சுவலாக வந்து எனக்கு சமைச்சு முடிக்கிறதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் இன்னைக்கு எல்லாருமே மதிய சாப்பாடே எடுத்தோம். தம்பியை வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். குழம்பு நல்லா இல்லையா? எங்க போகுது? எங்க சாமி போகுது? மதுரைக்கு இல்ல, கோயம்புத்தூருக்கு. பாத்தியா ஹெலிகாப்டர் பாத்தியா? பாப்பாவும் வந்து இன்றைக்கி வந்து காலையிலேருந்து தூங்காமே விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. ருத்வினும் வந்ததுக்கப்புறம் எச்சா விளாட ஆரம்பிச்சா, சரி கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிக்கு மேலே தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா வந்து திருப்பூர் போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சுட்டு வந்தாங்க. ருத்வின் வந்து வண்டி சவுண்டு கேட்டோன்னு ஓடிட்டான். யாரு அங்கே போயிட்டு அது வேணும் இது வேணும் கேட்டு ஓடி ஆடக்கூடாது சொல்லிட்டேன். ஏ ருத்வினே, பார் பாப்பா கொக்கானி கேட்டுது. நாங்க கார்ல போக போறோமே. உன்னி கிடையாதே. அப்பா வந்தோன்னு அப்பா கூட வந்து வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்வினும் அப்பா வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. எங்க யார் போசுல எப்படி இருக்கு? எங்க இருக்கு? தாத்தா தச்சு கொடுத்தது. யார் உண்மைதா? அந்த பிள்ளைய முடிய முடிய கசக்க, அந்த பிள்ளைக்கு முடிய தொட்டா பிடிக்காதாமா? அந்த பிள்ளை முடியவே தொடுது. இந்த சரி இந்த அக்கா பேர் என்ன? அவ பாரு பயந்து பயந்துட்டு ஓடுறா. அவ பயந்து பயந்துட்டு ஓடுறா. நீ எல்லாம் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ண, இத தூக்கி தூக்கி பண்ணு. அக்காவை அக்காவை தூக்க பாப்பா, அம்மாவை தூக்க சொல்ல. அப்படி அம்மாவை தூக்க சொல்ல. அப்படி கைய பாரு கரெக்டா எப்படி தூக்கிக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் பாப்பா வந்து ட்வீன் போனதுக்கப்புறம் அழுதுகிட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே நார்மலாகி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் டின்னருக்கு வந்து எல்லாத்துக்கும் இட்லி ஊற்றிட்டு சிக்கன் குழம்பு இருந்துச்சு, அதை வச்சுக்கிட்டோம்.
தேங்காய் பால் சாதம் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு, அது ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். தம்பிக்கு வந்து இட்லியே ஊட்டி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.